ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமா வரைக்கும் போன பல நடிகைகளில் அனிதா சம்பத்தும் ஒரு ஆள். சன் டிவியில் செய்தி வாசிப்பாளரான இவங்க அதுக்கப்புறம் சினிமாலையும் வாய்ப்பு கிடச்சிது. தளபதி விஜய் நடிப்பில் வந்த சர்க்கார் திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு சில படங்களில் செய்தி வாசிப்பாளராக வந்திருந்தாங்க. சூர்யா நடிப்பில் கேவியானந்த் இயக்கத்தில் வெளியான காப்பான் திரைப்படத்திலையும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த தர்பார் திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கதாபாத்திரம் அனிதா சம்பத் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்குன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக எக்கச்சக்கமான ரசிகப்படலாம் இருந்துச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதனால் அவங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்க எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒரு நாட்களிலே ரசிகர் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தினாங்க அனிதா சம்பத். சொல்லப்போனால் பல சர்ச்சைகளும் சிக்கினாங்க. இதனால் பிக் பாஸ் வீட்டில் இருந்த வரைக்கும் தன் கணவரை பற்றி பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதேமாரி தன் கணவர் பேரை சொன்னதால் என் புருஷன் பேரை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி உதட்ட கடிச்சு ஆறுகிட்ட சண்டையும் போட்டாங்க. அந்த அளவுக்கு தங்க ஹஸ்பண்ட் மேலே மிகுந்த அன்பு கொண்டவங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனிதா சம்பத் அப்பப்போ தன் கணவர் கூட சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ வெளியிடுவாங்க. அதேமாதிரி லைவ் வீடியோ அட்டன் பண்ணுவாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் வீடியோவில் எப்போ நீங்கள் கர்ப்பம் ஆவீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்து ரசிகர்கள் பல பேர் அப்போ அனிதா சம்பத் கர்ப்பமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அனிதா சம்பத் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ ஜஸ்ட் நாங்கள் ரீல் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணோம், உடனே நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் அளவுக்கு போயிட்டீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நெட்டிசன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீடியோ போகிற டைமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கலாம், கர்ப்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டபுள் மினியில் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவாக இது மாதிரி கமெண்ட்டில் பார்த்ததுக்கப்புறமா செலிபிரிட்டிஸ் வந்து கடுப்பாவாங்க. ஆனால் அனிதா சம்பத் இந்த கமெண்ட்டுக்கு சிரிக்கிற மாதிரி எமோஜி போட்டிருக்க விஷயம் தான் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ ரசிகர் கேட்ட அந்த கேள்வியை அனிதா சம்பத் வந்து பெருசாக எடுத்துக்கலையா, இல்லை அது ஒரு ஃபன்னான விஷயம்னு கடந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அல்டிமேட்டில் வாய்ப்பு கிடச்சி மக்கள்கிட்ட இன்னும் ஃபேமஸ் ஆனவங்க தான் தாமரை செல்வி. இவங்க பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான பிக்பாஸ் பிரபலங்கள் தாமரை வீட்டுக்கு போகிறதும் தாமரை மற்றவங்க வீட்டுக்கு போகிறதையும் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அனிதா சம்பத் அப்புறம் தாமரை இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது தாமரை இப்போ அவங்களோட சொந்த ஊராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் இருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள இப்போ ரீசெண்டாக அனிதா சம்பத் அவங்க வீட்டுக்கே போய் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு மொட்டை மாடியில் சில ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸை அனிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் தாமரை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் அவங்க ஃபோட்டோ கிட்ட பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.